ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாலைக்கு ரைஸ் செஞ்சிடலாம். பாருங்கள், பாலைக்கு வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சோன்னு கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம வேக விட்டு எடுத்துடலாங்க. கொத்தமல்லி இலையும் பாலைக்கு கீரையும் வேக விட்டு எடுத்துருக்குங்க. ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நான், சிறிதளவு இஞ்சிங்க, சிறிதளவு பூண்டு. இப்போ இந்த நாலு பொருளையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. பேஸ்ட் பண்ணி ஆச்சுங்க. மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்திடலாம். பிரியாணியில் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சிறிதளவு சேர்த்திடலாங்க. வெங்காயம் கட் பண்ணதை சிறிதளவு சேர்த்திடலாங்க. ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஆச்சுங்க. முந்திரி பருப்பு தேவையானாலும் சேர்த்திடலாங்க, ஃப்ரை பண்ணிடலாங்க. பாலக்கீரை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு வந்து சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாலைக்கு வந்துட்டு நம்ம வேக வெட்டி எடுத்துருக்கோங்க. கொஞ்சம் கட்டியானாவே போதும். இது வந்துட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கட்டியாக வந்திருக்குது. கரகம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துடலாங்க. சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம அந்த கரகம் மசாலாலாம் சேர்த்துனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ரைஸ் சேர்த்துருக்கேங்க, 200 கிராம் ரைஸு. இப்போ ரைஸ் சேர்த்துனோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. பாலக்கீரை ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பாலக்கீரை வந்துட்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. அந்த ரைஸ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இது மாதிரி செஞ்சுட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பசங்க வந்துட்டு கீரையே சாப்பிட மாட்டாங்க, கீரை குழம்புனாவே சி வேண்டாமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனே அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.